ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுறது கல்வி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேர்ம் டூவில் இருக்க போயம் டூ, வாட் டு ஹியூமன் சேவ் அப்படின்ற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாட் டு ஹியூமன்ஸ் சேவ்? ஹியூமன் அப்படின்னா மனுஷங்கள், சேவ் அப்படின்னா சேகரித்து வைக்கிறது. ஸோ வாட் டு ஹியூமன் சேவ்? Ants pile food in the ant hill. Ant அப்படினா எறும்பு, ant hill அப்படினா எறும்பு புற்று. Pile அப்படினா சேகரிச்சு, அதாவது குமிச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவோம். ஸோ சேகரித்து வைக்கிறது. Ant pile food in the ant hill. எறும்புகள் வந்து உணவு வந்து எங்கே சேகரித்து வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு புத்தில் தான் வந்து என்ன செய்யும், சேகரி. They eat during the winter's chill. அது எப்போ சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, winter's chill குளிர்காலத்தில் தான் வந்து சாப்பிடும். பொதுவாக எறும்பு வந்து எப்போ வந்து உணவை சேகரித்து வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் சீசனில் வந்து உணவுகளை வந்து சேகரித்து வைக்கும். எதுக்காக அப்படின்னா, வின்டர் சீசன் குளிர்காலத்தில் வந்து சாப்பிட்றதுக்காக தான் சம்மர் சீசனில் வந்து சேகரித்து வைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ants pile food in the ant hill. They eat during the winter's chill. எறும்புகள் வந்து எறும்பு புத்தில் உணவை சேகரித்து வச்சு வின்டர் சீசனில் வந்து சாப்பிடுது அப்படின்றாங்க. மோல்ஸ், மோல்ஸ்னா எலி. So, moles dig long and winding tunnels. Tunnels அப்படின்னா சுரங்க பாதை, சுரங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரொம்ப நீளமாக ஒரு ஓட்டு பொந்து மாதிரி போட்டு ஒரு பெரிய நீளமாக ஒரு சுரங்கம் மாதிரி அமைச்சிருக்கும். எலி வந்து அங்கே வந்து சேகரித்து வைக்கும். அண்ட் சேவ் வார்ம்ஸ் இன் தி சேனல்ஸ். வார்ம்ஸ், வார்ம்ஸ்னா புழுக்கள், அது வந்து எங்கன்னா சேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சேனல்ஸ்னால் ஒரு கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து சேகரித்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோல்ஸ் டிக் லாங் அண்ட் வைண்டிங் டனல்ஸ் அண்ட் சேவ் வார்ம்ஸ் இன் தி சேனல்ஸ். க்ரொக்கடைல்ஸ், க்ரொக்கடைல்ஸ்னால் முதலைகள் சொல்லுவோம் இல்லையா. க்ரொக்கடைல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மெனி கண்ட்ரிஸ். க்ரொக்கடைல்ஸ் வந்து மெனி கண்ட்ரிஸ், நிறைய நாடுகளில் வந்து நம்ம பார்க்கலாம். தி ஸ்டோர் ஃபுட் இன் தி பேண்ட்ரிஸ். பேண்ட்ரிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரக்கு, அதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி. அது இந்த க்ரொக்கடைல்ஸ் வந்து அதோட உணவுகளை வந்து ஃபுட்டை வந்து எங்கே சேகரித்து வைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட்ரிஸ் அப்படின்றதுல தான் வந்து சேகரித்து வைக்கும். ஸ்குரல்ஸ், ஸ்குரல்ஸ்னால் அணில். ரிசர்வ் ஃபுட் இன் லேஜர். லேஜர் அப்படின்னா அலமாரி மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அலமாரி, அதாவது ட்ரீல தான் மோஸ்ட்லி அது வந்து இருக்கும். அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம், அது சேகரித்து வைக்கிற இடத்துக்கு பேர் வந்து லேடர் அப்படின்னு சொல்லுவோம். தே ஸ்டோர் அ செவன் கோர்ஸ் மீல் வித் அ ஸ்டார்டர்டு. செவன் கோர்ஸ் மீல்னா ஏழு விதமான உணவுகள்னு சொல்லுவோம்லையா. அது வந்து நிறைய விதமான உணவுகளை வந்து சாப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து பாதாம் காய் சாப்பிடும், கடலை இதெல்லாம் சாப்பிடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏழு விதமான உணவுகளை வந்து அது சேகரித்து வச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. லெப்பர்ட்ஸ் கீப் தியர் ப்ரே ஆன் எ ட்ரீ. லெப்பர்ட்ஸ் அப்படின்னா சிறுத்தை சொல்லுவோம். சிறுத்தை வந்து ப்ரேனா அதோட உணவு தான். இப்போ மான் வேட்டையாடுதோ எதுனாலும் அது வேட்டையாடுற ஒன்றை வந்து எங்கே வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீயில் தான் வச்சு சாப்பிடும். ஈட் தெம் வென் தே ஆர் ஃப்ரீ. அது எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அதை என்ன செய்யும், அப்போ வந்து சாப்பிடும். இது எப்படி சொல்லுவாங்க, ஒரு மாடு நம்ம இருக்கலாம், அது வைக்கல் நம்ம சாப்பிட கொடுக்குறோம், அது ஃபஸ்ட்டு என்ன செய்யும்னா வேக வேகமாக சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அது எப்போ ஃப்ரீயாக உட்காந்துருக்கோ அப்போ வந்து வாயை அசை போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த சிறுத்தைகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, மொதல் வந்து வேட்டையாடி அதை மரத்தில் சேர்த்து வச்சுக்குது. சேர்த்து வச்சுட்டு அது எப்போ ஃப்ரீயாக இருக்கோ என்ன செஞ்சிருது, அந்த உணவை வந்து சாப்பிடுது, அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபார்மர் ஸ்டோவ் தி ஹார்வெஸ்ட் இன் அ கிரானரி. ஃபார்மர்ஸ் அப்படின்னா விவசாயிகள். விவசாயிகள் ஹார்வெஸ்ட்னா அறுவடை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அறுவடை பண்ணுற தானியங்கள், இப்போ நெல், கோதுமை, இதெல்லாமே என்ன செய்வாங்கன்னா ஹார்வெஸ்ட் அறுவடை பண்ணுறாங்க. கிரானரி அப்படின்னா அது ஒரு களஞ்சியம், ஒரு பெரிய ட்ரம்மு மாதிரி இருக்கும், அதுதான் கிரானரி, களஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்கன்னா சேகரித்து வைக்கிறாங்க. சூன் டு பி பேக்கடு இன் தி கேனரி. கேனரி அப்படின்னா இந்த டின்னில் இதிலலாம் பேக் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் என்னதுன்னா கேனரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க அடுத்து ஃபார்மர்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வைக்கிற கிரானரின்ற இருக்கிறத வந்து சூன் டு பி பேக்கடு இன் தி கேனரி, கேனரிக்கு வந்து அனுப்பிவிடுவாங்க. வாட் டு யூ சேவ்? நாம் வந்து என்ன சேகரித்து வச்சுருக்கோம்? எவ்ரிதிங் தட் நேச்சர் கேவ். நேச்சர்னா எல்லாமே நம்மளுக்கு இயற்கை கொடுத்தது. இப்போ வாங்க ஒரு தடவை போயமை ரீட் பண்ணிடலாம். Ants pile food in the ant hill. They eat it during the winter's chill. Moles dig long and winding tunnels and save worms in the channels. Crocodiles are found in many countries. They store food in their pantries. Squirrels reserve food in a ladder. They store a seven-course meal with a starter. Leopards keep their prey on a tree and eat them when they are free. Farmers store the harvest in the granary, soon to be packed in the gallery. What do you save? Everything that nature gave. Thank you friends, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுறது கல்வி யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் டேர்ம் டூவில் இருக்க போயம் டூ, வாட் டு ஹியூமன் சேவ்
அப்படின்ற போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாட் டூ ஹியூமன்ஸ் சேவ்? ஹியூமன் அப்படின்னா மனுஷங்கள், சேவ் அப்படின்னா சேகரித்து வைக்கிறது. ஸோ வாட் டூ ஹியூமன் சேவ்? ஆண்ட்ஸ் பைல் ஃபுட் இன் தி ஆண்ட் ஹில். ஆண்ட் அப்படின்னா எறும்பு, ஆண்ட் ஹில் அப்படின்னா எறும்பு புற்று. பைல் அப்படின்னா சேகரித்து, அதாவது குமிச்சு வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ சேகரித்து வைக்கிறது. ஆண்ட் பைல் ஃபுட் இன் தி ஆண்ட் ஹில். எறும்புகள் வந்து உணவு வந்து எங்கே சேகரித்து வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எறும்பு புத்தில் தான் வந்து என்ன செய்யும், சேகரி. தே ஈட் ட்யூரிங் த வின்டர்ஸ் சில். அது எப்போ சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்டர்ஸ் சில், குளிர்காலத்தில் தான் வந்து சாப்பிடும். பொதுவாக எறும்பு வந்து எப்போ வந்து உணவை சேகரித்து வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனில் வந்து உணவுகளை வந்து சேகரித்து வைக்கும். எதுக்காக அப்படின்னா வின்டர் சீசன், குளிர்காலத்தில் வந்து சாப்பிட்றதுக்காக தான் சம்மர் சீசனில் வந்து சேகரித்து வைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்ட்ஸ் பைல் ஃபுட் இன் தி ஆண்ட் ஹில், தே ஈட் ட்யூரிங் த வின்டர் சில். எறும்புகள் வந்து எறும்பு புத்தில் உணவை சேகரித்து வச்சு வின்டர் சீசனில் வந்து சாப்பிடுது அப்படின்றாங்க. மோல்ஸ், மோல்ஸ்னால் எலி. ஸோ மோல்ஸ் டிக் லாங் அண்ட் வைண்டிங் டனல்ஸ். டனல்ஸ் அப்படின்னா சுரங்கப்பாதை, சுரங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ரொம்ப நீளமாக ஒரு ஓட்ட பொந்து மாதிரி போட்டு ஒரு பெரிய நீளமாக ஒரு சுரங்கம் மாதிரி அமைச்சிருக்கும். எலி வந்து அங்கே வந்து சேகரித்து வைக்கும். அண்ட் சேவ் வார்ம்ஸ் இன் தி சேனல்ஸ். வார்ம்ஸ், வார்ம்ஸ்னால் புழுக்கள், அது வந்து எங்கன்னா சேனல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சேனல்ஸ்னால் ஒரு கால்வாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்து சேகரித்து வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோல்ஸ் டிக் லாங் அண்ட் வைண்டிங் டனல்ஸ் அண்ட் சேவ் வார்ம்ஸ் இன் தி சேனல்ஸ். க்ரொக்கடைல்ஸ், க்ரொக்கடைல்ஸ்னால் முதலைகள் சொல்லுவோம் இல்லையா. க்ரொக்கடைல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் மெனி கண்ட்ரிஸ். க்ரொக்கடைல்ஸ் வந்து மெனி கண்ட்ரிஸ், நிறைய நாடுகளில் வந்து நம்ம பார்க்கலாம். தி ஸ்டோர் ஃபுட் இன் தி பேண்ட்ரிஸ். பேண்ட்ரிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரக்கு, அதாவது ஸ்டோர் ரூம் மாதிரி. அது இந்த க்ரொக்கடைல்ஸ் வந்து அதோடய உணவுகளை வந்து ஃபுட்டை வந்து எங்கே சேகரித்து வைக்கும்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்ரிஸ் அப்படின்றதுல தான் வந்து சேகரித்து வைக்கும். ஸ்குரல்ஸ், ஸ்குரல்ஸ்னால் அணில். ரிசர்வ் ஃபுட் இன் அ லேஜர். லேஜர் அப்படின்னா அலமாரி மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அலமாரி, அதாவது ட்ரீல தான் மோஸ்ட்லி அது வந்து இருக்கும். அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவோம், அது சேகரித்து வைக்கிற இடத்துக்கு பேர் வந்து லேடர் அப்படின்னு சொல்லுவோம். தே ஸ்டோர் அ செவன் கோர்ஸ் மீல் வித் அ ஸ்டார்டர்டு. செவன் கோர்ஸ் மீல்னா ஏழு விதமான உணவுகள்னு சொல்லுவோம் இல்லையா. அது வந்து நிறைய விதமான உணவுகளை வந்து சாப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து பாதாம் காய் சாப்பிடும், கடலை இதெல்லாம் சாப்பிடும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஏழு விதமான உணவுகளை வந்து அது சேகரித்து வச்சு சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. லெப்பர்ட்ஸ் கீப் தியர் ப்ரே ஆன் எ ட்ரீ. லெப்பர்ட்ஸ் அப்படின்னா சிறுத்தை சொல்லுவோம். சிறுத்தை வந்து ப்ரேனா அதோட உணவு தான். இப்போ மான் வேட்டையாடுதோ எதுனாலும் அது வேட்டையாடுற உணவை வந்து எங்கே வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீயில் தான் வச்சு சாப்பிடும். ஈட் தெம் வென் தே ஆர் ஃப்ரீ. அது எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அதை என்ன செய்யும், அப்போ வந்து சாப்பிடும். இது எப்படி சொல்லுவாங்க, ஒரு மாடு நம்ம இருக்கலாம், அது வைக்கல் நம்ம சாப்பிட கொடுக்குறோம், அது ஃபஸ்ட்டு என்ன செய்யும்னா வேக வேகமாக சாப்பிடும். சாப்பிட்டுட்டு அது எப்போ ஃப்ரீயாக உட்காந்துருக்கோ அப்போ வந்து வாயை அசை போட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த சிறுத்தைகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா மொதல் வந்து வேட்டையை ஆடி அதை மரத்தில் சேர்த்து வச்சுக்குது. சேர்த்து வச்சுட்டு அது எப்போ ஃப்ரீயாக இருக்கோ என்ன செஞ்சிருது, அந்த உணவை வந்து சாப்பிடுது, அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃபார்மர் ஸ்டோவ் தி ஹார்வெஸ்ட் இன் அ கிரானரி. ஃபார்மர்ஸ் அப்படின்னா விவசாயிகள். விவசாயிகள் ஹார்வெஸ்ட்னா அறுவடை பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அறுவடை பண்ணுற தானியங்கள், இப்போ நெல் கோதுமை இதெல்லாமே என்ன செய்வாங்கன்னா ஹார்வெஸ்ட் அறுவடை பண்ணுறாங்க. கிரானரி அப்படின்னா அது ஒரு களஞ்சியம், ஒரு பெரிய ட்ரம்மு மாதிரி இருக்கும், அதுதான் கிரானரி, களஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரியா. அந்த இடத்துல வந்து என்ன செய்கிறாங்கன்னா சேகரித்து வைக்கிறாங்க. சூன் டு பி பேக்டு இன் தி கேனரி. கேனரி அப்படின்னா இந்த டின்னில் இதிலலாம் பேக் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் தான் என்னதுன்னா கேனரின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அடுத்து ஃபார்மர்ஸ் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வைக்கிற கிரானரின்ற இருக்கிறத வந்து சூன் டு பி பேக்டு இன் தி கேனரி, கேனரிக்கு வந்து அனுப்பிவிடுவாங்க. வாட் டூ யூ சேவ்? நாம் வந்து என்ன சேகரித்து வச்சுருக்கோம்? எவ்ரி திங் தட் நேச்சர் கேவ். நேச்சர்னால் எல்லாமே நம்மளுக்கு இயற்கை கொடுத்தது. இப்போ வாங்க ஒரு தடவை போயம் ரீட் பண்ணிடலாம். Ants pile food in the ant hill. They eat it during the winter's chill. Moles dig long and winding tunnels and save worms in the channels. Crocodiles are found in many countries. They store food in their pantries. Squirrels reserve food in a ladder. They store a seven-course meal with a starter. Leopards keep their prey on a tree and eat them when they are free. Farmers store the harvest in the granary, soon to be packed in the gannery. What do you save? Everything that nature gave. Thank you friends. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள்.